guys, welcome back to my channel Panchami's Classroom. In the video, we have 10th Standard Chapter 21 Health and Diseases la Cancer. So, world la pathinga, varshathile 4 million people vandu cancer nala irandhu poranga. Aduvum India la vandu more than 1 million people vandu cancer nala suffer aguranga. Cancer அப்படின்ற இந்த வார்த்தை வந்து லாட்டின்ல இருந்து வந்தது. அப்படினா crab அப்படின்றது அர்த்தம். கேன்சரை பத்தி படிக்கிறத oncology அப்படினுவாங்க. இப்போ animals பத்தி படிக்கிறத zoology, plants பத்தி படிக்கிறத botany அப்படினு சொல்ற மாதிரி கேன்சரை பத்தி படிக்கிறத oncology அப்படினு சொல்வாங்க. oncos அப்படினா tumor அப்படினு அர்த்தம். ஏன் டியூமர் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, கேன்சர் வந்து ஒரு குரூப் ஆஃப் செல், அந்த குரூப் ஆஃப் செல் வந்து கண்ட்ரோலே இல்லாமல் டிவைட் ஆகி மற்ற டிஷ்யூஸை டெஸ்ட்ராய் பண்ணுறது தான் கேன்சர். ஸோ அந்த டெஸ்ட்ராய் பண்ணும்போது ஃபார்ம் ஆகிற அந்த அன்கன்ட்ரோலபிள் டிவிஷன் ஆஃப் செல்லை தான் டியூமர் இல்லைனா நியோபிளாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நியோபிளாசம்னா ஒரு புது குரோத்தை தான் நியோபிளாசம் ஆர் டியூமர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால தான் ஆன்காலஜி அப்படின்ற பேர் வந்திருக்கு. ஏன்னா ஆன்கோஸ் அப்படின்னா டியூமர்னு அர்த்தம். டியூமர் அப்படின்றது ஒரு அன்கன்ட்ரோலபிள் டிவிஷன் ஆஃப் செல் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும்போது அதை சுற்றி இருக்கிற மற்ற டிஷ்யூவை டெஸ்ட்ராய் பண்ணும், அதுதான் டியூமர் ஆர் நியோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நார்மல் செல் டிவிஷன் மாதிரி இருக்காது. நார்மல் செல் டிவிஷன் வந்து அதே செல்லிலருந்தே நமக்கு புது செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறது. ஆனால் இது வந்து டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கும், நல்லா இருக்கிற ஏரியா அந்த டிஷ்யூஸ் எல்லாமே அழிய வச்சுக்கிட்டே இருக்கும். சரி, இந்த செல்ஸை கேன்சரஸ் செல்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் ஆகி நல்லா இருக்கிற டிஷ்யூஸை கூட அஃபெக்ட் பண்ணும். அந்த ப்ராசஸை தான் மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்றது கேன்சர் பண்ணுற செல்ஸை கேன்சரஸ் செல்ஸ்னுவோம். அது ஒரு உடம்பில் இருக்கிற ஒரு பார்ட்லேருந்து இன்னொரு பார்ட்டுக்கு ட்ராவல் ஆகி அங்கே இருக்கிற டிஷ்யூவை டேமேஜ் பண்ணுது. அந்த ப்ராசஸை மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப அஃபெக்ட் ஆகிற சைட் எதுனா லங்ஸ், போன்ஸ், லிவர், ஸ்கின் அண்ட் பிரெயின். லங்ஸ், போன்ஸ், லிவர், ஸ்கின் அண்ட் பிரெயின். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. கேன்சர் அப்படின்னா என்னன்றது 2 மார்க்கில் கேட்பாங்க, அண்ட் மெட்டாஸ்டாசிஸ்னால் என்னன்னு 2 மார்க்கில் கேட்பாங்க. அண்ட் இதை மட்டுமே உங்களுக்கு க்வெஸ்டினாக கேட்பாங்க, ஃப்ரீக்வென்ட் சைட் ஆஃப் மெட்டாஸ்டாசிஸ். அதுவும் உங்களுக்கு 2 மார்க்காக வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது வந்து கேன்சர் பார்ட்டோட ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.